ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்சிறி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் வாசலில் போடுற மாக்கோலத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மாக்கோலம் எதுக்காக நம்ம போடுறோம்? மாக்கோலம் போட்டோம் அப்படின்னா நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து போட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி வந்து அந்த வீட்டில் வந்து வாசம் கொள்வாங்க. மகாலட்சுமி வந்து வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்காக நம்ம வந்து வாசலில் வந்து கோலம் போடணுன்ட்டு நம்ம பெரியவங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்க லைஃப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நிறைய வந்து அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. அதனால் நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸும் இருக்காது. உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்டெப் இருந்தாலும் அதில் நீங்கள் வந்து கோலம் போட்டு நீங்கள் வந்து டெய்லி வந்து அந்த ஹேபிட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இனிமேயாவது இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சாணம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோலம் போடுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் மறந்தாச்சு. நம்ம வந்து சாணம் தெளித்து போடலனாலும் வெறும்னே நம்ம வந்து தண்ணி தெளிச்சுட்டு நம்ம கோலம் போட்டாலே நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலம்லாம் வந்து வாசல் தெளித்து இந்த மாதிரி வந்து கோலம்லாம் பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல சைனாகவும் இருக்கும். அவங்க போகிற வேலையும் பார்த்திங்கன்னா நல்லா நடக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலம்லாம் போடுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கல்ச்சரும் இது தான். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதை மறந்தே போயிட்டோம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கோலம் போடும்போது இப்போ வந்து ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நிறைய வீட்டில் வந்து நம்ம கோலம் போடுவோம். அந்த மாதிரி கோலம் போடும்போது வெறும் கோலமாவில் நம்ம வந்து கோலம் போடாமல் கூடவே பார்த்திங்கன்னா அரிசி மாவும் சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து கோலம் போட்டோம் அப்படின்னா சின்ன ஜீவராசிகளும் பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவு சர்க்கரை அதெல்லாம் சாப்பிடும்போது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வாழ்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க. இப்போவும் வந்து சில பேர் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்மளும் இனிமேல் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸும் வரப்போகுது. அந்த மாதிரி நீங்கள் வந்து வாசலில் கோலம் போடும்போது அந்த மாதிரி டைமில் அரிசி மாவு சர்க்கரை கோலமாவு கூட நீங்கள் சேர்த்துறீங்க, ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வந்து வாசம் கொள்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இனிமேயாவது நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சின்ன சின்ன எறும்பு அதெல்லாம் சாப்பிடும். நீங்கள் வந்து மார்னிங் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு வெயில் டைமில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய வந்து சின்ன சின்ன எறும்பு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.